வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மகேஸ்வரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழணும்னு நான் ஆண்டவனாக நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பரான ஒரு டென்ட்டு, ஈகிள் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டில் இருக்கோம். செம்மையாக இருக்குது. நாங்கள் நேற்று வந்தோம், அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான அத்தனை வீடியோக்களையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ முத முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் மறக்காமல் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. செம்மையான ஒரு பிளேஸு. இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இந்த இடத்துக்கு வரணும்னா என்னென்ன செய்யணும், இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் வரலாம், இங்கே வந்தோம்னா நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த இடத்துல பாருங்கள், சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. கட்டை அலையில் செஞ்சு அவ்வளோ சேஃப்டியாக சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. அவ்வளோ மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, செம்ம ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம கூட வந்ததில் ஒரு அஞ்சு பேர் வந்தோம். நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கும். மினிமம் ரெண்டு பேர்லேருந்து அதிகபட்சம் எத்தனை பேர் வரைக்கும் வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட வந்த நம்மளுடைய நண்பர் பந்தல் ராஜா கிட்ட சில கேள்விகளை வந்து இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஈகிள் நெஸ்ட் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நண்பர் பந்தல் ராஜா வந்திருக்காரு. இவருடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். வணக்கம் பந்தல் ராஜா. வணக்கம். எப்படி இருக்குது இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு? ரொம்ப அருமையான ஒரு இடம். சரி, எப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு அது டென்ட்டுக்குள்ளேருந்து வந்த உடனே அந்த வியூவை பார்க்கும்போதே ஒரு மன அமைதியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 மலை நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். நிறைய நைட்டு கூட எனக்கு அவ்வளோவா தெரியல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா 10-15 மலை. அங்கிட்டு பெரிய குளம், தேனி, பழனி முதற்கொண்டு எல்லா ஊருமே இங்கேருந்து பார்த்தா தெரியும். நைட்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நைட்டு செம என்ஜாய். நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், சரி, பாட்டு பிச்சு எடுத்துட்டார், பின்னிட்டார். அதெல்லாம் வீடியோ எடுத்தோம், ஆனால் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்க முடிஞ்சா போட்டுருவோம். சரி, அதெல்லாம் இந்த இடத்துக்கு வரணும்னா யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு வந்தால் இயற்கையை லவ் பண்ணுறவங்க மட்டும் வரணும். இந்த நடக்கிறதுக்கு சலிப்பு பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணவே முடியாது. அதான் உண்மை. இல்லை உண்மை, எல்லாருக்கும் பொதுவாகவே நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறீங்க, எடுக்கும்போது ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்கும்போது உங்கள் மைண்ட் செட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது அப்படியே போகும். கண்டிப்பாக அதில் வீடியோ எடுக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வீடியோ எடுப்பான்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இல்லை இங்கே வேணாரா அங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காது. இல்லை ஒரு ஓட்டப்பட்டிக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. வரக்கூடாது. அதே மாதிரி ஓகே, அவரை பார்த்து அவரை தாக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி பந்தல் ராஜா. உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு மிக்க நன்றி. இப்படி ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னார். இன்னும் சில பேர் இங்கே வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். அப்படியே வாங்க இந்த பக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னையில் வந்திருக்கோங்க. எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு? இது நாங்கள் 4th time வரும். சூப்பர் சூப்பர். அப்போ வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஸாக மாறிட்டீங்க. அப்போஸ் இங்கே இருக்க இவங்க ஆர்கனைசர் கூட கொஞ்சம் ஒரு நல்ல ரேப்போ இருக்குது. ஓகே, இந்த ஈகிள் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு எப்படி இருக்குது உங்களுடைய அனுபவத்தில்? 4th time வர தென் இல்லை வந்தீங்க, எப்படி இரு எப்படி உணர்றீங்க இந்த ஒரு பீஸ்ஃபுல் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீ பீஸ்ஃபுல்க்கு இங்கே வரலாம் ரெகுலராக. சூப்பர் பிரதர். அப்படியே இந்த பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டென்ட்டு. ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ரெண்டு பேர் கப்புள்ஸாக வந்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு பேர் உள்ளே படுத்துக்கலாம். அவ்வளவு தாராளமாக இந்த இடம் வந்து இருக்குது. கம்பளி கொடுத்துருவாங்க, லைட்டு கொடுத்துருவாங்க, நைட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க, மத்தியானம் லஞ்ச் கொடுத்துருவாங்க, மார்னிங் டிஃபன் கொடுத்துருவாங்க. சூப்பரான ஒரு இடம் தான் இந்த இடம். இங்கே நண்பர் வந்திருக்காரு, இவர்கிட்ட சில கல்வியில் கேட்போம். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ப்ரோ. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? செம ப்ரோ, வேறு லெவலில் நைட்டு. செம என்ஜாய். ஓகே ப்ரோ, இது எப்படி நீங்கள் உணர்றீங்க? எத்தனை தடவை இங்கே வந்திருக்கீங்க? நான் இங்கே ரெகுலராக வருவோம். 2 months ஒன்ஸ் வந்துடுவோம். ஓகே, எங்கள் ஃபேவரேட் பிளேஸ். சூப்பர். என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, இந்த மாதிரி
இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு யார் உங்களுக்கு முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணது? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் சரவணன். சூப்பர். ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு வருவார். ஆக்சுவலாக நாங்கள் பெரிய குளத்துலேருந்து ஏறி வருவோம். அங்கேருந்து வர்ற ரொம்ப டஃப்போ? கொஞ்சம் டஃப் தான், ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா வெள்ள ஃபால்ஸ் இருக்கும், நிறைய பிளேசஸ் இருக்கும். சூப்பர். ஸோ மார்னிங் பெரிய குளத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 8:30 கிளம்பினோன்னா 2:00 இங்கே வந்துடலாம். வந்தோன்னா அவசரம் லஞ்ச் இருக்கும், அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோனுக்கு டவர் கிடைக்குது. ஸோ வந்து உங்களுடைய ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கூடையோ ஃபோன் பேசிக்கிறலாம், பிஸ்னஸை ரன் பண்ணிக்கலாம், டவர் நல்லா கிடைக்குது, நெட்டு நல்லா கிடைக்குது, இங்கே இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு இடம், நல்ல ஒரு அனுபவம். உங்களுடைய வாழ்நாளில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக வந்து இந்த இடம் இருக்கும். அவ்வளோ என்ஜாயாக இருக்கலாம், செம்ம. இந்த இடத்துல டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. நம்ம கொடைக்கானல் வர்றோம், ஒரு காட்டேஜ் பிடிக்கிறோம், ரெண்டு இடத்துக்கு போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இந்த ட்ரெக்கிங் வந்து இருக்கும். இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்போம். வணக்கம் பிரதர், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னை. எப்படி இருந்துச்சு இந்தவருடைய அனுபவம்? ப்ளசண்ட்டு, ஹெவன்னு சொல்லலாம். சரி, ஓகேவா? நாங்கள் ஒரு இங்கே ஒரு அஞ்சாறு வந்திருக்கோம். சரி, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மலை ஏறுறது இறங்குறது மேலே இருந்து இறங்கி வருவீங்களா? அடிக்கடி ரெண்டு மாதம் கொண்டு வந்துடுவோம். ஓகே, ரெண்டு மாதம் இருக்கா? சும்மா வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டே உட்காந்துட்டுருப்போம். அப்படி வந்தோம்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நடக்கும், செய்ய நல்லா நல்லா நடக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊரில் மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதுவும் ரெகுலராக வரதுனால எங்களுக்கு இது ஒரு குடும்பம் மாதிரி தான். சூப்பர். அவ்வளோதான், இந்த ஊரே எங்களுக்கு ஒரு குடும்பம் மாதிரி தான். ரெகுலராக வருவோம், நல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நடக்கிறது தான் கொஞ்சம் நல்லா ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிறதுனால நடந்து நல்லா ட்ரெக்கிங் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு சூப்பராக வரல. ட்ரெக்கிங் வரணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டு. பொல்யூஷன் கிடையாது, கமர்ஷியல் ஆகலை, பொல்யூஷன் இல்லை, வெஹிக்கிள் கமர்ஷியல் ஆகலை, வெஹிக்கிள் போக இல்லை, எந்த ஒரு பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அழகு போல் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கூட தங்கலாம், அழகாக தங்கிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, எத்தனை நாளாக இந்த மாதிரி டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆனால் எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆச்சுண்ணே. 5 வருஷம் இருக்கு. இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கண்ணே? ஆனால் வாரம் 5 பேர், 10 பேர் வராங்க, ஒரு குரூப்பாக வராங்க. சரி, ரெகுலர் ட்ரெக்கிங் வரவங்க நிறைய பேர் வராங்க. சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்குமா இல்லைனா சேஃப்டியான இடமா? ஆனால் சேஃப்டியான இடம், இங்கே எந்த அசம்பாவது இதுவரைக்கும் நடந்தது இல்லை. நாங்கள் என்ன இப்போது எல்லோரும் வர புதுப்பாதையில் தான் நாங்கள் வந்துட்டு போகிறோம் நாங்கள். அதனால் இங்கே மக்கள் வந்து எந்நேரமும் போயிட்டு வர ஒரு பாதைங்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடம்லாம் ப்ரைவேட் இடமா அப்படின்னு? ஆமாண்ணா, இது நம்மளோட சொந்த பட்டாளத்தோடம். ஓகேண்ணா. ஆமாம், அதனால் வந்து இந்த மாதிரி ஆளுகளை நண்பர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு விருந்தாளியை எப்படி கவனிப்பாங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் என்ன, மட்டன் என்ன, அதாவது நம்ம மட்டன் வேணும்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா மட்டன் சமைச்சு கொடுத்துருவாரு, சிக்கன் நாட்டுக்கோழி வாங்கினோம்னு சொன்னோம்னா சமைச்சு கொடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னா சாம்பார், ரசம், பூரி, காலையில் டிஃபனு எல்லா வகையும் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. சூப்பரான ஒரு அண்ணன், நல்லா ஒரு பழகிறாரு. நம்ம குடும்பத்தில் ஒருத்தவர் மாதிரி இருக்காரு. இந்த ஊர் மக்கள்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஊருக்காரங்க மாதிரி தான் இந்த ஊர் மக்கள்லாம் பழகிக்கிட்டு இருக்காங்க. சார்ண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவருடைய காண்டாக்ட் நம்பர் நம்மளுடைய வீடியோவில் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வரணும்னா மினிமம் ஒரு வாரம் முன்னாடி ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியாவது இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஓகேண்ணா, அப்போ தான் தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்க முடியும். ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்மளுக்காக நம்ம உங்களுக்காக தேடி கொடுக்க தயாராக இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் தொடர்வது நான் மகேஸ்வரன் மற்றும் திருமதி பந்தல் ராஜா, சடையாண்டி, முருகன், முத்துக்குமார், நன்றி, வணக்கம்.